வடசென்னையில் ஒரு காலத்தில் கோலோச்சிய பெயர் காக்கா தோப்பு பாலாஜி. திருட்டு, கொள்ளை, குத்து பஞ்சாயத்து, கொலை முயற்சி என ஏராளமான குற்றச்செயல்களுக்காக புகழ்பெற்றவர். போலீசார் இவரை பிடிக்க பலமுறை முயன்றும் தோல்வியடைந்தனர். பல்வேறு தற்காப்பு முறைகளால் போலீசாரை எட்டவிடாமல் தப்பித்து வந்த பாலாஜி புளியந்தோப்பில் தனது கட்டுப்பாட்டை நிலைநாட்டிக் கொண்டு வளர்ந்தார். ஆனால் ஒருநாள் பாலாஜியின் பயணம் ஒரு திடீர் முடிவை நோக்கி சென்றது. சென்னையின் தெருக்களில் காக்கா தோப்பு பாலாஜியின் பெயரை போதும் அங்கு நிம்மதி உண்டாகாது. திடீர் சண்டைகள், இடையூறுகள் மற்றும் அத்துமீறல்கள் எல்லாவற்றிற்கும் பாலாஜி பின்னணியில் இருப்பதாக அனைவருக்கும் தெரியும். அவரிடம் எதிரிகள் அதிகமானாலும் அவனை பிடிக்க போலீசுக்கு எளிதானது கிடையாது. பல தடவைகள் போலீஸ் படையினரை பலவீனமாக்கி தனது வலிமையை நிலைநாட்டினார். பாலாஜியின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பம் நடந்தது வியாசர்பாடி அருகே. போலீசார் தன்னை கைது செய்ய வந்தபோது பாலாஜி மீண்டும் ஒருமுறை தப்பிக்க முயன்றார். ஆனால் இவ்வாறு அவன் முயன்றபோது அவரது கடைசி முடிவை உருவாக்கியது. போலீசாரை தாக்க முயற்சித்ததும் அவர்கள் தற்காப்பு நடவடிக்கையாக காக்கா தோப்பு பாலாஜியை சுட்டனர். காக்கா தோப்பு பாலாஜியின் பயணம் அதே இடத்தில் முடிந்தது. போலீசின் என்கவுண்டரில் இறந்த பாலாஜியின் உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உடல் பரிசோதனையின் முடிவுகள் எல்லாருக்கும் ஆவலாக காத்திருந்தது. பாலாஜியின் மரணம் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அது பலருக்கும் சமாதானத்தை அளித்தது. காக்கா தோப்பு பாலாஜியின் கடைசி தருணங்கள் வடசென்னையின் தெருக்களில் மட்டுமல்லாமல் பலரின் மனதில் ஒரு உச்சகட்ட அனுபவத்தை ஏற்படுத்தியது. பல வருடங்கள் நீடித்து இந்த பயணம் இவ்விதம் முடிந்தது என்பது உணர்ச்சி மிகுந்த சோகக்கதை.